ஒவ்வொரு தமிழனும் புலியாக மாறிவிட்டால் எதை தடை செய்வது? ஒவ்வொரு தமிழனும் சிங்ககாமாக மாறிவிட்டால் யாரை தடை செய்வது? விடுதலை ஆதரிப்பதல்ல, லட்சக்கணக்கான தமிழர்கள் இனிமேல் விடுதலை புலிகளாக மாற வேண்டிய சூழலை வந்திருக்கிறார். நாங்கள் எளிதாக எதையும் தொடமாட்டோம், ஆனால் தொட்டால் அது தீர்வு காணாமல் விடமாட்டோம். என்ன, எல்லோரும் தான் உலகத் தமிழர் பாதுகாப்பு மாநாடு, தமிழ் மாநாடு நடத்துகிறார்கள். இந்த மாநாடும் அதை போல ஒரு மாநாடாகத்தானே இருக்கும் என்ற சந்தேகம். அன்றும் மலேசியா நான் சென்றிருந்த பொழுது பல்வேறு நண்பர்களாலே எழுப்பப்பட்டார். ஏன், இன்னும் கூட அவருடைய மனதிலே சந்தேகங்கள் கொஞ்ச காலத்துக்கு நிச்சயமாக இருக்கும். இத்தோடு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிறுத்தி விடுவாரா, இதற்கு பிறகு இந்த நிலையை எப்படி எடுத்து செல்கிறார் என்று நிச்சயமாக அவருடைய மனதிலே, ஆள் மனதிலே ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும். ஆனால் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் எளிதாக எதையும் தொடமாட்டோம், ஆனால் தொட்டால் அது தீர்வு காணாமல் விடமாட்டோம். அதை மலேசியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பேராளர்களுக்கு அன்பு அண்ணன் சகோதரர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி அவர்களுக்கு, இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இந்த மாநாட்டிலே என்ன பேசப்பட்டது, இதை கலந்து கொண்டவர்கள் என்ன கருத்தை வலியுறுத்தினார்கள் என்பதை உன்னிப்போடும் ஆர்வத்தோடும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் இனிமேல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் இந்த மண்ணிலே உங்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று நான் இன்று மத்திய அரசை எதிர்த்து, மாநில அரசை எதிர்த்து, இந்த அளவுக்கு ஏழை மக்கள், எளிய மக்கள் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் உடைய வாழ்க்கையினுடைய தரத்தை எடுத்தால் மிக மிக ஏழ்மை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள். யாரும் மிட்டா மிராசுகள், தொழிலதிபர்கள் அல்லது நடுத்தர வர்க்கத்தை கூட சார்ந்தவர்கள் கிடையாது. எனவே இந்த மக்களை பொறுத்த மட்டிலும் அவர்களுக்கு உண்மையை தவிர எதுவும் பேச தெரியாது. நியாயத்துக்காக போராடுவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏமாற்ற தெரியாது, வஞ்சிக்க தெரியாது. நாங்கள் இது பல்வேறு விதங்களிலே ஆய்வு செய்து இந்த 100 ரூபாய் 100 கோடி ரூபாய் என்பது இலங்கை அரசுக்கு ராடார் உதவிகளை, ராடார் கருவிகளை வாங்குவதற்காக செய்யக்கூடிய உதவி. எனவே எந்த காரணம் கொண்டும் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு இதுபோன்ற ராணுவ உதவி தடவாளங்களை வாங்குவதற்கு உதவி செய்யக்கூடாது என்றும், அதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, திருச்சியில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கில், தாம இந்திய அரசனுடைய ஆயுத தொழிற்சாலையில் இருந்து இலங்கைக்கு இராணுவங்கள் விற்கப்படக்கூடாது, இராணுவ தடவாளங்கள் விற்கப்படக்கூடாது என்றும் அதெல்லாம் எழுதி ஒரு மனு கொடுத்தோம். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டேன், ஐயா இப்பொழுதே நாம் இதற்கு உண்டான ஒரு வலுவான மக்கள் சக்தியை திரட்டவில்லை என்று சொன்னால் அது ஆபத்திலே முடியும் என்று. ஆனால் புலிகள், எலிகள் என்று பல நேரங்களை பேசி பேசியே பல பேர் காலத்தை போக்கினார்களே தவிர, ஆணித்தரமான ஒரு முடிவோடு ஒரு இலங்கை, ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, ஒன்று சேர்ந்து போரலாம் என்று யாரும் முன்வரவே இல்லை. அந்த 2007 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் நடத்திய போராட்டத்தோடு, நாங்கள் கொடுத்த அழைப்புதலை ஏற்று அனைத்து தமிழ்நாடுகள், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கொடுத்திருக்குமே. ஆனால் இன்று இலங்கை தமிழர்களுக்கு இதுபோன்ற ஒரு வேதனையான சம்பவங்கள் நடந்திருக்காது. எல்லாம் முடிந்த பிறகு வெறுமனே எல்லோருமே தேர்தலை மனதிலே வைத்து தமிழ் மக்களிடத்திலே ஓட்டுக்களை கேட்பதற்காக சில பேர் அம்மா ஈழத்தை வாங்கி கொடுப்பார் என்று சொன்னார்கள், அப்பா ஈழத்தை வாங்கி கொடுப்பார் என்று சொன்னார்கள். ஏதோ அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகள் அழுதால் மிட்டாய் வாங்கி கொடுப்பதைப் போல ஈழத்தை வாங்கி கொடுப்பது என்று சொன்னார்களே தவிர, உள்ளத்திலே ஆழ்மனத்திலே இருந்து அந்த கருத்தை யாரும் செய்யவில்லை. இப்பொழுது கூட
இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு பல கட்டுகளை போட்டார்கள். மருதபாண்டியர் சென்றவர் கேட்டார், ஐயா கட்டளைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எல்லா கட்டளைகளுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அவர்கள் என்னென்னலாம் கட்டுப்பாடுகள் போடுவார்களோ போட்டுக்கொள்ளுங்கள். என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்தாலும் சரி மாநாடு நடக்க வேண்டும். அவர்கள் என்ன கட்டுப்பாடு வைத்தார்கள்? விடுதலை புலிகளை ஆதரித்து பேசக்கூடாது என்பது மிகப்பெரிய கட்டுப்பாடு. அல்ல அல்ல, விடுதலை புலிகளை ஆதரிப்பதல்ல, லட்சக்கணக்கான தமிழர்கள் இனிமேல் விடுதலை புலிகளாக மாற வேண்டிய சூழலை வந்திருக்கிறார். அது நாம் இதுக்கு இந்துந்தை போல் ஆதரித்து தடை செய்யப்பட்ட இயக்கம். ஒவ்வொரு தமிழனும் புலியாக மாறிவிட்டால் எதை தடை செய்வது? ஒவ்வொரு தமிழனும் சிங்ககாமாக மாறிவிட்டால் யாரை தடை செய்வது? அதுதான் வீட்டுக்கு ஒரு தமிழர் வீறு கொண்டு எழுந்துவாரீர் என்று நாம் போஸ்டரில் போட்டோம். ஆனால் இனிமேல் நீங்க ஒன்றும் யாரையும் ஆதரிக்க வேண்டியதில்லை, நாம் அதுவாக மாறிவிட வேண்டும் என்பதுதான் வேண்டும்.